சாந்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுபன் சிவபகவானின் மகாவாக்கியம் இனிமையான குழந்தைகளே சகோதரன் சகோதரி என்ற உணர்விலிருந்து விடுபட்டு சகோதர சகோதரர் என்று உணர்ந்திடுங்கள் அப்பொழுது தூய்மையான பார்வை உடையதாக ஆகிவிடும் ஆத்மாவானது தூய்மையான பார்வை உடையதாக ஆகும் பொழுது கருமாதித்து நிலை ஏற்படும் கேள்வி தன்னுடைய குறைகளை நீக்குவதற்காக எந்த ஒரு யுக்தி படைக்க வேண்டும் பதில் தன்னுடைய நடத்தையின் பதிவேட்டை வையுங்கள் கேரக்டரின் ரெஜிஸ்டரை வையுங்கள் அதில் தினசரி கணக்குகளை குறியுங்கள் ரெஜிஸ்டர் வைப்பதால் தன்னுடைய குறைகள் தெரியவரும் பிறகு சகஜமாக அதனை நீக்கிவிட முடியும் குறைகளை நீக்கி நீக்கி எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவு வராத அளவிற்கு மனநிலையை உருவாக்க வேண்டும் எந்த ஒரு பழைய பொருளின் பற்றுதலும் இருக்கக்கூடாது உள்ளுக்குள் எதையும் கேட்பதற்கான விருப்பமும் இருக்கக்கூடாது ஓம் சாந்தி ஒன்று மனித புத்தி மற்றொன்று ஈஸ்வரிய புத்தி பிறகு தெய்வீக புத்தி ஆகிவிடும் தந்தை சொல்கிறாங்க ஒன்று மனித புத்தி அது கலியுகத்தில் மற்றொன்று ஈஸ்வரிய புத்தி அது இந்த சங்கமயுகத்தில் பிறகு புத்தி தெய்வீகமாக ஆகிவிடும் மனித புத்தி அசுர புத்தியாகும் குற்றப்பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா ஒன்று தூய்மையான பார்வை மற்றொன்று குற்றப்பார்வை உடையவர்கள் தேவதைகள் விகாரமற்ற தூய்மையான பார்வை உடையவர்கள் மேலும் இங்கு கலியுக மனிதர்களோ விகார குற்றப்பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்களும் விகாரமாகத்தான் இருக்கும் குற்றப்பார்வை உடைய மனிதர்கள் ராவணனின் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இராவண ராஜ்யத்தில் அனைவரும் குற்றப்பார்வை உடையவர்கள் ஒருவர் கூட தூய்மையான பார்வை உடையவர்கள் இல்லை நீங்களோ புருஷோத்தம சங்கமேகத்தில் இருக்கிறீர்கள் பாபா உங்களை இப்பொழுது குற்றப்பார்வையிலிருந்து மாற்றி தூய்மையான பார்வை உடையவராக ஆக்கி கொண்டு உள்ளார் குற்றப்பார்வை கூட அநேக விதமாக உள்ளது ஒருவருக்கு பாதி உள்ளது மற்றவரு மற்றொருவருக்கு வேறு மாதிரி உள்ளது தூய்மையான பார்வை உடையவர்களாக ஆகும் பொழுது கருமாதித்து நிலை ஏற்படும் தந்தை சொல்கிறாங்க கலியுகத்தில் குற்றப்பார்வை உடையவர்கள் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட தூய்மையான பார்வை உடையவர்கள் கிடையாது அந்த குற்ற பார்வையில் கூட அநேக விதம் இருக்கு அப்படின்னு தந்தை சொல்கிறார் ஒருவருக்கு பாதி இருக்குமா இன்னும் ஒருவருக்கு எப்படி இருக்கும்னா வேற மாதிரி இருக்கும் இந்த தூய்மையான பார்வை உடையவர்களாக ஆகும்போது தான் கருமாதித்த நிலை ஏற்படும் அப்படின்னு தந்தை வந்து சொல்லிட்டு பிறகு சகோதர சகோதர பார்வை ஆகிவிடும் ஆத்மா ஆத்மாவை பார்க்கிறது சரீரமோ இருப்பதில்லை எனும்போது பின் குற்றப்பார்வை உடையவராக எப்படி ஆக முடியும் நான் சரீரம் இல்லை நான் ஆத்மா அப்படின்னு நம்ம நினைவு செய்யும்போது அந்த உணர்வோடு பார்க்கும்போது குற்றப்பார்வை உடையவராக எப்படி ஆக முடியும் அப்படின்னு தந்தை வந்து சொல்கிறார் எனவே தங்களை சகோதரன் சகோதரிகள் என்கிற உணர்விலிருந்து நீக்கி சகோதர சகோதரன் என்று உணருங்கள் இது கூட மிகவும் ஆழமான விஷயமாகும் ஒருபொழுதும் யாருடைய புத்தியிலும் இது வர முடியாது தூய்மையான பார்வை என்பதன் அர்த்தமும் யாருடைய புத்தியிலும் வர முடியாது ஒருவேளை வந்துவிட்டால் உயர்ந்த பதவி பெறுவார்கள் தூய்மையான பார்வையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரிந்து கொண்டு அதை நடைமுறையில் கொண்டு வரும்போது அவர்களால் உயர்ந்த பதவி பெற முடியும் அப்படின்னு தந்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு தந்தை புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் ஷரீரத்தை மறந்து விட வேண்டும் தந்தையின் நினைவில்தான் தான் ஷரீரத்தையும் விட வேண்டும் நான் ஆத்மா பாபாவுடன் சென்று கொண்டிருக்கிறேன் என்று தேக அபிமானத்தை விட்டு தூய்மையாக ஆக்கக்கூடிய தந்தையின் நினைவில்தான் தான் ஷரீரத்தை விட வேண்டும் குற்றப்பார்வை உடையவராக இருந்தால் உள்ளுக்குள் அவசியம் உறுத்தி கொண்டே இருக்கும் குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும் ஒருவர் எப்படித்தான் நல்ல குழந்தையாக இருந்தாலும் சரி பிறகு ஏதாவது தவறு ஏற்படத்தான் செய்கிறது எவ்வளோதான் நல்ல குழந்தையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கு அப்படின்னு தந்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறார் ஏனென்றால் மாயா உள்ளது இல்லையா கருமாதித்த நிலையில் யாரும் இருக்க முடியாது கருமாதித்த நிலையை கடைசியில் அடைவோம் பிறகு பார்வையும் தூய்மையாக ஆகிவிடும் பிறகு அந்த ஆன்மீக சகோதர அன்பு இருக்கும் ஆன்மீக சகோதர அன்பு மிகவும் நன்றாக இருக்கும் பொழுது குற்றப்பார்வை இருப்பதில்லை அப்பொழுதுதான் உயர்ந்த பதவியும் அடைய முடியும் பாபா குறிக்கோளை முழுமையாக கூறுகிறார் ஆத்மாவாகிய நான் சரீரமின்றி வந்தேன் இப்பொழுது அசிரீரியாகி செல்ல வேண்டும் எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது பலருக்கோ பற்றுதல் பழைய பொருட்கள் மீது இருக்கும் தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது தந்தை சொல்கிறாங்க நான் சரீரம் இல்லாம தான் அந்த பூமிக்கு வந்தேன் மாறி தான் மீண்டும் நானும் போகணும் இப்போ எந்த பொருள் மேலேயும் அது புதிய பொருளோ பழைய பொருளோ எதன் மீது நமக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது பற்றுதல் வைக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பழைய பொருள் மேலே பற்று இருக்கும் ஏன்னா புதுசுன்னா வாங்கிடலாம் பழசு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு பற்றுதல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க தந்தை என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய நினைவை தவிர உங்களுக்கு வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு எவ்வளவு உயர்ந்த குறிக்கோள் ஆகும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரமாவது சேவை அவசியம் செய்ய வேண்டும் எப்படி அரசாங்க சேவை எட்டு மணி நேரம் இருக்கிறது அல்லவா ஆனால் இதுவோ பாண்டவ அரசாங்கத்தின் சேவை இதில் குறைந்தபட்சம் ஐந்து ஆறு மணி நேரமாவது சேவை அவசியம் செய்யுங்கள் தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக இருக்கிறார் நீங்கள் தந்தையின் குழந்தைகள் யாருக்கும் துக்கம் தரக்கூடாது அனைவருக்கும் சுகத்தின் வழியை காண்பிக்க வேண்டும் சுகம் கொடுக்கவில்லை என்றால் அவசியம் துக்கம் தான் கொடுப்பீர்கள் இதுவோ புருஷோத்தம சங்கம யுகமாகும் இப்பொழுது சதோ பிரதானமாக அதாவது தூய்மையாக ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் முயற்சியாளர்கள் வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறார்கள் நன்றாக சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை இன்னார் யோகி குழந்தை என்று தந்தையும் மகிமை பாடுகிறார் யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ அவர்கள் விகாரமற்ற வாழ்க்கையில் வாழ்வார்கள் சிறிதும் அப்படி இப்படி எண்ணங்கள் வரவில்லை என்றால் அவர் கடைசியில் கருமாதித்து நிலையை அடைவார்கள் தந்தை சொல்கிறாரு நம்ம நல்லா சேவை செய்யணும் யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ கடவுளே தந்தையே வந்து அவரை வந்து அவங்கள மகிமை பாடுவார் இந்த குழந்தை வந்து யோகி குழந்தை அப்படின்னு சொல்லி அதனால் யார் வந்து இறைவனுடைய சேவை இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து விகாரமற்ற வாழ்க்கையாக இருக்கும் அப்படி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறார் கொஞ்சம் கூட அப்படி இப்படி எண்ணங்கள் வரக்கூடாது அந்த விகார எண்ணங்கள் உலகியல் எண்ணங்கள் வீணான எண்ணங்கள் வரக்கூடாது அப்படி யார் வந்து வீணான எண்ணங்கள் வரவிடாம இருக்கிறாங்களோ அவங்கதான் கடைசியில கருமாதித்த நிலையை அடைவார்கள் அப்படின்னு தந்தை வந்து சொல்றாரு சத்திய உலகம் தூய்மையான உலகம் இது பதித்த தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது இதனுடைய அர்த்தமும் யாருக்கும் புரியவில்லை எப்பொழுது பிராமணர்கள் ஆகிறார்களோ அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது என்பார்கள் நேரம் கிடைக்கும் போது வருகிறேன் என்பார்கள் ஆனால் பாபா அவர்களை புரிந்து கொள்வார் ஒருபொழுதும் இவர் வரமாட்டார் என்று ஏன்னா தந்தை சொல்கிறாரு நம்ம ஞானம் கொடுக்கும்போது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதோடு நிறுத்திட்டு நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போவாங்க ஆனால் தந்தை என்ன சொல்கிறாரு நாளை என்றால் அது இல்லை என்று அர்த்தம் கண்டிப்பாக இவர் வரமாட்டார் என்று தந்தையும் புரிந்து கொள்வாராம் இது தந்தைக்கு அவமதிப்பு ஆகிவிடுகிறது மனித நிலையிலிருந்து தேவதையாக வேண்டும் என்றால் உடனடியாக முயற்சி செய்ய வேண்டும் நாளை என்று தள்ளி போட்டீர்கள் என்றால் மாயை மூக்கை பிடித்து சேற்றில் தள்ளிவிடும் நாளை நாளை என்று கூறினால் காளன் வந்து விடுவான் எனவே சுப காரியத்தை தள்ளி போடக்கூடாது செய்கிறத உடனடியாகவே செய்யணும் நாளைன்னு சொல்லக்கூடாது நாளை என்றால் இல்லை என்று அர்த்தம் தந்தை புரிய வைக்கிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தேவி தேவதையாக அதாவது சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக விரும்புகிறீர்கள் என்றால் மிக மிக தூய்மையான பார்வை உடையவர் ஆகுங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நூறு சதவிகிதம் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக முடியும் பார்வை வந்து தூய்மையாக ஆயிடுச்சுன்னா அதுவே போதும் ஆத்மான்னு உணர முடியும் தந்தையை நினைவு செய்ய முடியும் அந்த சோல் கான்சியஸ் ஆத்ம உணர்வும் நமக்கு நூறு சதவீதம் வரும் அப்படின்னு தந்தை வந்து சொல்லிட்டு அனைவருக்கும் இதன் பொருளை புரிய வைக்க வேண்டும் சத்தியுகத்தில் பாவத்தின் எந்த ஒரு விஷயமும் நடப்பதில்லை அங்கு இருப்பவர்களோ அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்கள் முழுமையான தூய்மையான பார்வை உடையவர்கள் சந்திர வம்சத்தில் இருப்பவர்களிடம் இரண்டு கலை குறைந்து விடுகிறது நிலாவினுடையது கூட கடைசியில் ஒரு கோடு மீதமிருந்து விடுகிறது ஒரேடியாக இல்லாமல் ஆவதில்லை மறைந்து விட்டது என சொல்லுவார்கள் அது மேகங்களுக்கு இடையில் தென்படுவதில்லை அதுபோல் தந்தை கூறுகிறார் உங்களுடைய ஜோதி முற்றிலும் அணைந்து விடாது கொஞ்சம் ஒளி இருக்கும் சுப்ரீம் பேட்டரியிலிருந்து நீங்கள் சக்தி அடைகிறீர்கள் பவர் அடைகிறீர்கள் என்னுடன் எவ்வாறு யோகா தொடர்பு வைக்க முடியும் என்பதை தந்தையே வந்து கற்றுத்தருகிறார் டீச்சர் படிப்பிக்கிறார் என்றால் புத்தி டீச்சரிடம் இருக்க வேண்டும் இதில் கிருபை ஆசீர்வாதம் போன்ற விஷயம் ஏதும் இல்லை தந்தை சொல்கிறாரு நான் வந்தே உங்களுக்கு என் மீது யோகா எப்படி வைப்பது தொடர்பு எப்படி வைப்பது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் டீச்சரே வந்து படிப்பிக்கிறார் அப்படின்னா புத்தி டீச்சர்கிட்ட இருக்கணும் இல்லையா மற்றபடி அவர்கிட்ட கிருபையோ ஆசீர்வாதமோ அந்த விஷயமே இல்லை கேட்கக்கூடிய விஷயமே இல்லை அப்படின்னு தந்தை வந்து சொல்கிறாரு இங்கு தலை வணங்குவதற்கும் அவசியம் இல்லை ஆம் யாராவது அறிவோம் ராம் ராம் என்று கூறினால் பதிலுக்கு கூற வேண்டியதாக இருக்கும் இதுவும் மதிப்பு அளிக்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது இங்கே வந்து கிருபை ஆசீர்வாதம் அந்த விஷயம் இல்லை கிருபை காட்டுங்கள் ஆசீர்வாதம் காட்டுங்கள் அப்படின்னு தந்தைக்கிட்ட கேட்கவும் கூடாது அடுத்து தலை வணங்கவும் கூடாது அதுக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு தந்தை சொல்கிறார் ஏன்னா யாராவது நம்ம சென்டருக்கு வந்து ஹரி ஓம் ராம் ராம் இல்லை நீங்கள் யாரையாவது பார்க்கும்போது அந்த மாதிரி நமக்கு அந்தந்த இயக்கமோ இல்லை ஆசிரமங்களில் சேர்ந்தவங்க நீங்கள் மீட் பண்ணும்போது சந்திக்கும்போது அவங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு உச்சரிப்பாங்க அப்போ அதுக்கு பதிலும் நாம் வந்து என்ன பண்ணணும்னா கூறணும் இல்லையா அவங்களுக்கு பதிலுக்கு நாம் எதாவது கூற வேண்டியது இருக்கும் அப்போ தான் அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்படிப்பட்ட மதிப்பு நமக்கு அளிக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு தந்தை வந்து சொல்றாரு அகங்காரத்தை காட்டக்கூடாது ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவங்க நம்ம அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு தந்தையை மட்டும் நம்ம நினைவு செய்யணும் யாராவது பக்தியை விட்டு விடுகிறார்கள் என்றால் குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது ஏன்னா உலகத்தில் பக்தி இவங்க செய்யலை அப்படின்னா குழப்பம் வந்துடும் இவங்க எந்த விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால உணர முடியாது பக்தியை விடுபவர்களை நாஸ்திகர்கள் என்று நினைக்கிறார்கள் உலகத்தினர் அப்படி சொல்கிறாங்க பக்தியை விட்டுட்டாங்கன்னா இவங்க நாஸ்திகர்கள் தான் அப்படின்னு நாஸ்திகர்கள் என்று அவர்கள் கூறுவதற்கும் நீங்கள் கூறுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது தந்தையை அறியாமல் உள்ளார்கள் எனவே நாஸ்திகர்கள் ஆவார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள் எனவே அனைவரும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் வீட்டிற்கு வீடு சண்டைதான் தான் உள்ளது கோபத்தின் அடையாளம் அமைதியின்மையாகும் அங்கு எவ்வளவு அதிகமான அமைதி இருக்கும் இங்கே இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அசாந்தி தான் வீட்டுக்கு வீடு சண்டை தான் நடக்கு அதுவும் கோபத்தினுடைய அடையாளம் என்னன்னா அமைதியற்ற தன்மை அசாந்தி ஆனால் சத்தியுகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான அமைதி இருக்கும் மனிதர்கள் சொல்கிறார்கள் பக்தியில் மிகவும் அமைதி கிடைக்கும் என்று ஆனால் அதுவோ அல்ப காலத்திற்குண்டான அமைதியாகும் ஆனால் சதா காலத்திற்கு அமைதி வேண்டுமல்லவா பக்தியில் கிடைக்கக்கூடிய அமைதி வந்து அல்பகால அமைதி தான் கொஞ்ச காலம்தான் கிடைக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இன்றைக்கி சதா காலத்திற்கு எப்பொழுதுமே அமைதி வேண்டுமில்லையா அப்படின்னு தந்தை வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம் கடைப்பிடிப்பதற்கான முக்கிய சாராம்சம் முதல் பாயிண்ட்டு ஷரீரத்தின் மீது சிறிது கூட பற்றுதல் இல்லாத அளவிற்கு அப்படிப்பட்ட யோகியாக வேண்டும் எந்த ஒரு சீச்சி பொருளின் மீதும் ஆசை செல்லக்கூடாது உங்கள் மனநிலை அதுபோல் விடுபட்டதாக இருக்க வேண்டும் அளவு கடந்த குஷியும் இருக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட்டு காலன் தலைமீது நின்றுள்ளான் எனவே சுப காரியத்தில் தாமதம் ஆக்கக்கூடாது நாளை என்று ஒத்தி போடக்கூடாது வரதானம் புத்திசாலியான பாபாவிடம் புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக உணரக்கூடிய சக்தி மூலம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள் சில குழந்தைகள் புத்திசாலியான பாபாவிடம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுகிறார்கள் தன்னுடைய வேலை செய்து கொள்வதற்காகவும் தன்னுடைய பெயரை நல்லதாக ஆக்கிக்கொள்வதற்காகவும் அந்த நேரத்தில் உணர்கின்றார்கள் ஆனால் அந்த உணரும் தன்மையில் சக்தி கிடைக்காது ஆகையால் மாற்றமும் ஏற்படுவதில்லை இது சரியில்லை என்று சிலர் புரிந்து கொண்டாலும் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்றனர் ஆனால் தன்னுடைய மனசாட்சியை கொன்று விடுகின்றனர் இது கூட பாவத்தின் கணக்கில் சேமிப்பாகிறது எனவே புத்திசாலித்தனத்தை விட்டுவிட்டு உண்மையான உள்ளத்தின் மூலம் தன்னை மாற்றிக்கொண்டு பாவத்திலிருந்து விடுபடுபவர் ஆகுங்கள் ஸ்லோகன் வாழ்க்கையில் விதவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருப்பதே ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும் இன்றைய அவைத்த சமிக்கை திருப்தியாக இருப்பவர்களை திருப்தியாக வைத்திருப்பது மாணவர்களுக்கு சினேகம் கொடுப்பது ஒத்துழைப்பவர்களிடம் ஒத்துழைப்பவர் उत्तुलैप्पவர் ஆவது இது மகாவீரத்தன்மை அல்ல ஒருவர் எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் தன்னுடைய ஒத்துழைப்பு சக்தி மூலம் ஒத்துழைப்பு கொடுக்காதவர்களையும் ஒத்துழைப்பாளர்களாக ஆக்குவது இதற்குத்தான் மகாவீரத்தன்மை என்று சொல்லப்படுகிறது தந்தை சொல்கிறாரு எல்லாம் அமைந்திருக்குது நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் வந்து மகாவீரத்தன்மை இல்லை ஓ சகயோகம் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் சகயோக சக்தி மூலமாக அவங்களுக்கு சகயோகம் கொடுக்கணும் அதுதான் மகாவீரத்தன்மை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாரு பலகீன மாணவர்களை பலகீன மாணவர்கள் என்று புரிந்து விட்டு விடாதீர்கள் ஆனால் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து பலசாலி ஆக்குங்கள் பலகீன மாணவர்களை ஹைஜம் செய்து அதாவது உயர தாண்ட வைத்து தகுதியுடையவர் ஆக்குங்கள் அப்பொழுதுதான் மகாவீரர்கள் அதாவது அனைவர் மீதும் உபகாரம் செய்பவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் நல்லது ஓம் சாந்தி